ராஜன் டி விஜயின் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. ஓமை காடு இல்லை ஓமை டாக் படத்துல கதை என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல அண்டர்டாக் அச்சீவ் பண்ற வழக்கமான தமிழ் சினிமா, இந்திய சினிமா, உலக சினிமாவா இருந்தாலும் டாக்ல இருக்க அண்டர்டாக் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றதான் இந்த ஓமை டாக் என்னும் வை காட் வை. பெர்ஃபார்மன்ஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஹாரி பாட்டர் படத்தில் நடிக்கும் போது டேனியல் ராட்க்ளிஃப், ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தில் நடிக்கும் போது டாம் ஹாலண்ட், அண்ணாத்த படத்தில் நடிக்கும் முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த், மேலே சொன்ன எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் ஏஜை விட கம்மியான ஏஜ் கொண்ட கேரக்டர் தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த ஓமை டாக் படத்தில் அருண் விஜய் அதே மாதிரி தான், அவரோட ஒரிஜினல் ஏஜை விட இந்த கேரக்டரோட ஏஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டப்பிங் தான் பிரச்சனை. அவர் ஒரிஜினல் அவரே டப்பிங் பேசினாரா இல்லை வேறு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு டப்பிங் பேச வச்சாங்கன்னு சொல்லி சரியான கிளாரிட்டி இல்லைனாலும், இந்த வாய்ஸ் இந்த கேரக்டர் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இவர் எமோட் பண்ணுற சீன்ஸ் தவிர மற்ற எல்லா சீன்ஸ்லேயும் ஒரு நல்ல டெபி அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஆக்டிங் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் மற்ற எல்லா எங்கர் கேரக்டர்ஸ்க்கும். அப்பா அருண் விஜய், தாத்தா விஜயகுமார் ரெண்டு பேரும் தான் குடும்பத்தோட தேர்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்டெண்டட் கேமியா மூலமாக தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. உள்வரின் கேரக்டரை வச்சு ரீபூட்டை தான் பிளான் பண்ணால் அந்த கேரக்டரில் அருண் விஜய் கன்சிடர் பண்ணுங்க. மஹிமா நம்பியார், அசுர குரு உள்ளிட்ட படங்களை பார்த்துட்டு அவங்க இந்த கேரக்டரில் பார்த்துட்டு வருத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. அடுத்து வினையை பார்த்து கோவப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல. துப்பரிவாளன் படத்தில் விஷாலுக்கு வில்லன், டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் வில்லன், எதற்கும் துரிதன் படத்தில் சூர்யாவுக்கே வில்லன்னு சொல்லி வில்லத்தலன் வல்லனாலும் கெத்தா சுத்தி இருந்த மனுஷனை இந்த படத்தில் வில்லனாக போட்டு ஒரே அடியாக போட்டாங்க. இவரோட வாய்ஸை பற்றி நான் சொல்லணும்னா, அதுதான் உண்மையில ரியல் ஓஎம்ஜி மூமெண்ட். மிப்பு, மனோபாலா, சுவாமிநாதன் உள்ளிட்ட பண்ண காமெடியை பார்த்து சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வழி வந்துடுச்சுன்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க. சினிமோட்ராஃபர் கோபிநாத், எடிட்டர் மேகநாதன், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ரெண்டு மணி நேரம் படத்தை நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்து ஒரே காரணமாக இருக்காங்க. டாக் கான்டெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமும் சரி, அதை கோரியோகிராஃப் பண்ணியிருந்த விதமும் சரி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிவாஸ் கே பிரசன்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கா இல்லை ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோடது மாதிரியே இருக்கான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு, சாரி சரி, தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட சாங்ஸை பற்றி பேச என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. இந்த ஓமை டாக் படத்தை 10-15 வயசுக்குள்ள இருக்க சின்ன பசங்க பார்த்தா கொண்டாடி தீத்துருவாங்க நம்பறேன். அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சின்ன பையன் தான், அதுக்கு நான் அந்த அளவுக்கு சின்ன பையன் இல்லையா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சிம்பாவோட ட்ரெயினில் இருக்க முக்கியமான விஷயங்களை படத்தோட கிளைமாக்ஸில் கொண்டு வந்த விதம், படத்தில் அந்த டாக் கான்டெஸ்ட் படமாக்கப்பட்டிருந்த விதம், சின்ன பசங்களுக்கு இருக்கிற ஒரு சில கொண்டாட மாமர்ஸ், இது எல்லாத்தையும் படத்தோட பாசிட்டிவ் சொல்லி சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இது யாருக்கான படம் அப்படின்றது தான். இது சின்ன பசங்களுக்கான படமா இல்லை சின்ன பசங்களை வச்சு ஒரு காமனான மெசேஜ் சொல்ற படமான கிளாரிட்டி டேரக்டர் சரோஜ் சண்முகமுக்கு இருந்தாலே தெரியல. இந்த டாக் காம்படிஷன் அப்படின்ற ஒன்று, எலைட் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ற ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒரு எண்ணம் மேலோங்கிறதுனால படம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே நம்மளோட விலக ஆரம்பிச்சிருது. படத்தில் வர ஒரு சில சீன்ஸ் ஓவர் என்தூசியாஸ்டிக்காகவும் பெரும்பாலான சீன்ஸ் சைல்டிஷ்களாக சைல்டிஷ் அப்படின்ற ஸ்டைல் தான் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் ஆரம்பிச்சு கிளைமாக்ஸ் சீன் வரைக்கும் பாக்கெட்டில் இருக்க மணி எடுப்பான் பாருன்னு சொல்லி நம்மளே அடுத்த சீன்ஸை கெஸ்ட் பண்ணுற மாதிரி அமையறதுனால படத்தில் ட்விஸ்ட் டேர்ன் எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ் சொல்லி எதுவுமே இல்லை. இதுக்கு மேலேயே படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ்னால சொல்லிட்டே போக முடியும்னால அதை தவிர்த்துட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வயசுலையும் ஷின்சான் டோரியமான் உள்ளிட்ட கார்ட்டூன்ஸை விரும்பி பார்க்கக்கூடிய எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு ஒருவேளை என்ன விட குழந்தை மனசு அதிகமாக இருந்து டோராதி எக்ஸ்ப்ளோர் கார்ட்டூனை பார்க்கக்கூடிய நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த ஓமே டாக் படம் அமேசான் பிரைம் வீடியோ இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா, ஒரு படத்தில் ஒர்க் பண்ண கேஷன் குரல் ஒரு 50-100 பேர் மட்டும் தான் பார்க்குற ஆடியன்ஸ் தெரியும். அது இல்லாமல் படத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணோட பேர் படத்தில் என்கிரேட்டில் போடும்போது அவங்க பேர் ரொம்ப சின்ன ஃபேன் சைஸில் தான் போடுறீங்க. அப்படி போகிறதையும் புல்லட் ஸ்பீடில் போடணும். ஒரு பேர் படித்து அடுத்த பேர் படிக்கிற ஸ்பீடில் போட தானே கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுக்கிறோம், ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுக்கிறீங்களே, ஹாலிவுட் படத்தில் என்கிரேட்டில் போதா கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் என்கிரேட்டே போகுது. அதில் ஒரு சின்ன கேரக்டரில் ஆரம்பித்து கடைசியில் கூடுதல் ஒரு கேரக்டருக்கு எல்லாருமே அவங்க என்ன கேரக்டர் நடிச்சாங்கன்ற தூரத்தை படத்தில் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு கீபோர்டு வாசர் யார், ஒரு பியானோ வாசர் சொல்லி ஒவ்வொரு பேரும் கரெக்டாக போடுறாங்க. அதை வந்து இது பண்ணிங்க, இதெல்லாம் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம பார்க்கலாமே கூட அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஒரு பேரை பார்க்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா. இதை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படத்துக்கு சனிக்கிழமை ரிவ்யூ போட வேண்டிய நிலைமை. இந்த ரிவ்யூ லேட் ஆனது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவர் கட் தான் ப்ராப்ளம். வியாழக்கிழமை பகல் முழுக்க சுத்தமாக பவரே இல்லாமல் இருந்து அன்னி நைட் நடந்த MICSK மேட்சை 2 ஓவர் டிவிலையும் 32 ஓவர் செல்ஃபோன்லையும் பார்த்து முடிக்கிறதுல நிலைமை இருக்கு. எப்படியோ வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பவர் கட் இல்லாமல் இருந்து இந்த ஓமை டாக் படத்தை பார்த்து முடிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தா, பவர் தான் இல்லையே, ஷூட்டு போக முடியலன்னு பாட்டு கூட போட முடியல. ஏன்னா அதுக்கு பவர் தேவைப்படுது இல்லையா. எப்படியோ 9 மணிக்கு மேலே திரும்ப பவர் வந்து ஷூட் ஆரம்பிச்சா போன கட்டம் இருந்தால் பவர் இருந்தது. நைட்டு 10 மணிக்கு போன கரண்ட் இப்போ சனிக்கிழமை காலையில் திரும்ப வந்திருக்கு. இப்போ இந்த கட்டம் மட்டும் இப்போ தனியாக எடுத்துட்டுருக்கேன். பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல், பட் தட் பவர்ஃபுல் பீப்புள் மஸ்ட் மேக் பீப்புள் ஸ்லீப் பீஸ்ஃபுல் அட் நைட்ஸ். நம்ம இந்த பவர் கட் சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போகலாம்னு சொல்லி பிளான் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடியலன்னு பார்த்தா, அது என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் பவர் கட் பண்ணும்போது உங்களோட ஓட்டில் இருந்து ஒரு ஓட்டு குறையுது அப்படின்றத ஆட்சியில் இருக்க மறந்துடக்கூடாது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.